ஞானேஸ்வரியில் அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் நாலு. இந்த ஸ்லோகத்தில் வந்து விஹித கர்ம தியாகத்தால் நைஸ்கரியம் சித்தியாதுன்னா, ஞானயோகம் கர்மயோகம்னு இரண்டாக இருக்கின்றது. ஒன்று மிக ஃபாஸ்டாக போக முடியும், ஒன்று வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ஆழமாக நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்து முடித்தோம் இல்லையா. முடித்ததுக்கப்புறமா யாரும் வந்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஞானயோகம் என்ன சொல்லித்தருது அப்படின்னா, எந்த கர்மத்தையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லித்தருது. கர்மயோகம்ல முழுக்க முழுக்க கர்மத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து சொல்லப்படுகிறது. அப்போது ஞானயோகங்கிறது ஏதோ ஒன்று நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்தா அது ஞானயோகம் அப்படிங்கிற மாதிரி யாரும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. கர்மம் செய்யாமல் இருந்தால் நமக்கு நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மமே ஏற்படுவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஞான யோகிகளுக்கு கர்மம் ஏற்படாது. அவர்களுக்கு இந்த கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி வந்து அந்த நைஷ்கர்மிய சித்தி என்று அழைக்கப்படுகின்றது. அதை ஒருத்தங்க ஜென்ரலாக என்ன நினச்சிடலாம் அப்படின்னு சொன்னால், ஓ அப்போ இன்றைக்கிலேருந்து நான் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து அந்த நைஷ்கர்மிய சித்தி ஸ்டேட்டை அட்டைன் பண்ணிட போகிறேன், அவ்வளோதான், இவ்வளோதானா, ஸோ அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த ஸ்லோகத்தில் மிக விரிவாக அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, நம்ம படிக்கலாம். ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்யாது விடுவதனாலேயே நைஷ்கர்மிய சித்தியை அடைந்தவனைப் போல் கர்மங்களினின்று விடுபட்டவன் ஆவதில்லை. கர்மங்களிலிருந்து விடுபட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் டசன்ட் ஹாவ் எனி டியூட்டிஸ் டு டூ அப்படின்னு அர்த்தம். அவனுக்குன்னு இதை செஞ்சாகணுங்கிற ஒரு எந்த கண்டிஷனமோ கட்டாயமோ இல்லாத ஒரு நிலை, அந்த அற்புத நிலைக்கு பெயர் வந்து நைஷ்கர்மிய சித்தி. இப்போ நம்ம எல்லாம் பிறந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏகப்பட்ட டியூட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த டியூட்டிஸ் அவனுக்கு வராது அப்படிங்கிறார். அந்த டியூட்டிஸை இல்லை வராது, ஸோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறத விட, டியூட்டிஸ் இருந்தால் தானே செய்கிறதுக்கு, டியூட்டிஸே இல்லாமல் போகின்ற ஒரு நிலைக்கு நைஷ்கர்மிய சித்தி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த விஷயத்தை நீ கர்மம் செய்யாமல் விட்டுட்டாலே கிடைச்சிடும்னு நீ தப்பாக நினச்சிடக்கூடாது. உனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை நீ செஞ்சத்தான் ஆகணும். அப்படி செய்யாமல் விட்டுட்டா மட்டும் நீ பெரிய அந்த நைஷ்கர்மிய சித்தியை அட்டைன் பண்ணிட்டேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாத அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவியில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. செய்யாது விடுவதனாலேயே நைஷ்கர்மிய சித்தியை அடைந்தவனை போல் கர்மங்களிலிருந்து விடுபட்டவன் ஆவதில்லை. அடுத்து விகிதமாக நேர்ந்திருக்கும் கர்மங்களை செய்யாதொழிந்தனாலேயே நைஷ்கர்மியம் உண்டானால் உண்டாகி விடுகிறது என்பது அரியாத்தனத்தால் ஏற்பட்ட வீண் வார்த்தை. அதே தாங்க ஓவியம் மாற்றி போட்டிருக்காரு, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி யாராவது நினைச்சாங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறாரு. அதாவது விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாது விட்டுவதாலேயே அந்த அற்புதமான நைஷ்கர்மிய சித்தி, அதாவது டியூட்டிஸே இல்லாத ஒரு அற்புத ஸ்டேட்னு சொன்னேன் இல்லையா, அது கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அறியாமையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறது. த சேம் திங் ரெப்பிட்டேஷன் இன் அ டிஃப்ரெண்ட் வே இன் தி நெக்ஸ்ட் ஓவி. ஓகேவா, எதுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவரே ஒரு இத்தான எக்ஸாம்பிளுக்குள்ளே போகிறோம். நதியை தாண்டி அக்கறை செல்ல வேண்டும் என்று ஒரு முடை ஏற்பட்ட பின் தெப்பத்தில் உட்கார்கிறதில்லை என்றால் எப்படி முடியும்? ஏன்னா நீ போயிட்டு இருக்கும்போது குறுக்க நதி வந்துருச்சு, அதை தாண்டி போயாகணுன்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு, இப்போ வந்துட்டு நான் நதியில் உட்கார மாட்டேன்னு சொன்னால் பின்ன எப்படி நீ அந்த பக்கம் போய் சேர்வே? இட் ஹாஸ் கம், அதாவது உனக்கு ஒரு டியூட்டி வந்துடுச்சு, இப்போ நீ போகணும், போகணும்னு ஆனதுக்கப்புறம் நான் போக மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ இங்கே திருப்பி திருப்பி நம்ம மிஸ்டேக்கை நாம் என்ன எடுத்துக்கூடாதுன்னா, டியூட்டி இல்லாதவனே நீ டியூட்டி செய்யாது விடுவதால் டியூட்டி இல்லாதவனை போல் ஆகிவிட மாட்டாய். டியூட்டி செய்யாது விடுவது என்பது வேறு, டியூட்டி இல்லாது போவது என்பது வேறு. ஸோ அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வராங்க. ஸோ நதியை தாண்டணும் அப்படின்னு ஒரு முறை ஏற்பட்டவன்னா யூ ஹாவ் அ டியூட்டி, நான் வந்துடுச்சு, வந்தது எப்படி நீ என்ன செய்யாமல் இருக்க முடியும்? அப்போ நதி அக்கறை போய் சேர வேணாமா? சரி, சேரணும்னா நீ தெப்பத்தில் உட்காந்து தானடா ஆகணும்.
அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறாரு. பசியை தீர்த்து கொள்ள ஆசைப்பட்ட ஒருவன் அன்னத்தை தான் சமைத்து கொண்டாவது சாப்பிட வேண்டும், அல்லது பிறரால் சமைக்கப்பட்டு சித்தமாயிருக்கும் அன்னத்தையாவது சாப்பிட வேண்டும். இவ்விரண்டையும் ஒன்றையும் செய்யாதிருந்தால் பசி எப்படி தீரும்? ஸோ இட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இல்லை பசிக்குது இல்லை, பசிச்சா என்ன செய்யணும்? ஒன்று நீயா சமைச்சு சாப்பிடு, இல்லைன்னா யார்ட்டையாவது போய் சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா கேட்டு சாப்பிடு. அதை விட்டுட்டு நான் வந்து பசி எடுத்ததுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பசி எப்படி ஆறும்? அகெயின் அந்த டியூட்டி ஹாஸ் கம் டு யூ, நவ் யூ ஹாவ் டு டூ தேட் டு ஃபுல்ஃபில் இட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த வரியில் தான் முக்கியமாக தெளிவான ஒரு ப்ரெசன்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக, டியூட்டிஸ்ங்கிறது எதனால் ஏற்படுகிறது, அப்போது டியூட்டி உன்னை விட்டு போகணும்னா நீ என்ன ஸ்டேட்டில் இருந்தால் முடியும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அற்புதமான அடுத்த வரி, அடுத்த ஓவி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கர்மம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும், பசி தீர்வது எப்படி? ஆசை விட்டு போகாத வரையில் கர்மம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆசைகளெல்லாம் தீர்ந்து பூரணமான திருப்தி ஏற்பட்ட பின் தானாகவே கர்மம் ஓய்வடையும். அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டண்ட். கர்மத்தின் உற்பத்தி எங்கிருந்து வருது? ஆசை. ஆசை விட்டு போகாத வரைக்கும் கர்மம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும், சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக நான் கிளாஸில் பேசுகிறது வந்து, நீ உனக்கு வந்து எந்த டியூட்டிஸுமே இறைவன் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறைவன் கொடுத்தானா அப்படின்னா யோசிச்சு பார்த்து, இல்லை எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு கடமை இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை கல்யாணம் பண்ண சொன்னது இறைவனா, குழந்தையை பெற்றுக்கொள்ள சொன்னது இறைவனா, அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து பல பேருக்கு நீ வந்து வேலையை கொடுக்க சொன்னது இறைவனா? ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ ஹாவ் அ கமிட்மெண்ட், ஐ ஹாவ் நீ சொல்லிட்டு இருக்கியடா, இதெல்லாம் இறைவன் உன்னிடம் ஏற்படுத்த சொன்னானா? உனது ஆசை ஏற்படுத்தியது, எனக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினச்ச, நீ பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுக்குள்ளே பெரிய கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்படுத்தி கொண்டாய். உனக்கு ஆசை, எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு குழந்தைகள் வேண்டும் என்ற ஆசையினால் நீ ஆட்டோமேட்டிக்காக அந்த கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்கி கொண்டாய். இப்படி ஒரு மனிதனுக்கு கர்மம் என்பது எதன் மூலமாக ஏற்படுகிறது என்று நீங்கள் நீ டீப்பாக சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசை என்று வரும். ஆசையிலேருந்து தான் எல்லா கர்மமும் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றது. நமக்கு இங்கே எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த கர்மமும் தேவையில்லை. பஞ்சபூதங்களை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த பஞ்சபூதங்கள் உன்னை நம்பி வாழவில்லை. நீ எதையோ கர்மம் செய்தால்தான் இந்த உலகம் நீடித்திருக்கும் அல்லது இந்த உலகம் அழிந்து போகும் என்று ஒன்றும் இல்லை. இட் இஸ் நாட் லைக் தேட். அப்போ இந்த உலகம், ஐ மீன் இந்த கர்மம் என்பது ஆசை அப்படிங்கிறதுல தான் வருது. அப்போ அந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு ஸ்டேட் சொன்னாங்களே, டியூட்டிஸே அவனுக்கு இருக்காதாமே அப்படின்னா, டியூட்டிஸே யாருக்கு இருக்காது? ஆசைகள் முற்றிலும் தீர்ந்து போய்விட்டால் அங்கே டியூட்டிஸ் எப்படி வரும்? ஸோ வாட் எவர் தி டியூட்டிஸ் யூ ஹாவ், இட் ஹஸ் பீன் டெவலப்ட் ஆர் ஜெனரேட்டட் பை ஃப்ரம் யுவர் டிசையர்ஸ். உன்னுடைய ஆசைதான் அதை உற்பத்தி செய்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆசை ஒழிந்தால் மட்டும்தான் அந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங். யூ கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், யாருக்கு எத்தனை டியூட்டிஸ் வேணால் இருக்கலாம், அத்தனைக்கும் பின்னணியில் பார்த்தீங்கன்னா காமம் தான் இருக்கும். அந்த இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஃபீலிங்கே அவங்களுக்கு இல்லாமல் பண்ணுறதாக இருக்கக்கூடும். ஏன்னா நீங்கள் கேட்கலாம் உடனே, ஆனால் நீங்கள் கூட தானே ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கூட தானே டியூட்டிஸ் இருக்குது, அந்த டியூட்டிஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆசை இல்லாமல் தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது எப்படி நீங்கள் டியூட்டிஸ்ன்னு சொல்ல முடியும்? I'm just entertaining myself and I'm just enjoying myself with you. You are all giving me an opportunity. அதாவது நீங்கள்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க, நான் கண்ணனை அனுபவிப்பதற்கு அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இங்கே இதை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயமோ ஒரு பொறுப்புணர்ச்சியோ ஒரு பெரிய இதுவோ எனக்கு இல்லை. பட்
அப்படி ஒன்றை நான் உருவாக்கிக் கொள்கிறேன், நானாக விரும்பி உருவாக்கிக் கொள்கிறேன். எதுக்காகன்னா என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக. இப்போது நம்ம வந்து ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த விளையாட்டில் நமக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டுக்கிறோம். இப்படி இப்படி தான் ஓடணும், இப்படி தான் வரணும் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம், விளையாடிக்கிறோம். அப்போ ஒரு கமிட்மெண்ட்டையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும், என்ன சொல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது தானே கமிட்மெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே நமக்கு கமிட்மெண்ட்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. ஏ, அது ஃபன்னுக்காக விளையாடணும்டா, அதை போய் கமிட்மெண்ட்டுங்கிற அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஞானிகளுக்கு இருக்கும். அவர்கள் டியூட்டிஸ் செய்தாலும் கூட அது டியூட்டிஸ் அல்ல, அது விதிக்கப்பட்டதும் அல்ல, அது அவர்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபன்னுக்காக செய்வது. அதை நீங்கள் ஒரு ஆசையோடு ஏற்படுத்தி கொண்ட கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பவனோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க இயலாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓவிங்க, நான் மறுபடியும் படித்து காட்டுகிறேன். ஆசை விட்டு போகாத வரையில் கர்மம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆசைகள் எல்லாம் தீர்ந்து பூரணமான திருப்தி ஏற்பட்ட பின் தானாகவே கர்மம் ஓய்வடையும். கர்மம் ஓய்வடையும் அப்படின்னா டியூட்டிஸ் உன்னை விட்டு போய்விடும் அப்படின்னு அர்த்தம். ஆகையால் அர்ஜுனா, எவனுக்கு நைஷ்கர்மிய சித்தியிலே ஆசை இருக்கின்றதோ அவன் தனக்கு விகிதமான கர்மத்தை ஒரு காலம் செய்யாதழியக்கூடாது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்டட் டு கெட் இட் ஆஃப் ஆல் யுவர் டியூட்டிஸ், அதாவது உனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கடமைகளும் உன்னை விட்டு அகல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயா, அப்போது நேர்ந்த விதிக்கப்பட்ட கர்மத்தை நீ செஞ்சே ஆகணும். யாராவது கூப்பிட்டீங்களா? ஓகே, அவனுக்கு தனக்கு விகிதமான கர்மத்தை ஒரு காலம் செய்யாதொழியக்கூடாது. இது ஏன் மறுபடியும் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓ அப்படியா, ஆஹா, ஸோ டியூட்டிஸ் எல்லாம் போயிடணுமா அப்படின்னு சும்மா விட்டு சொல்லலை. உனக்கு ஆசை தீரும் மட்டும் நீ டியூட்டிஸை பண்ணித்தாண்ட ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டில் யூ ஹாவ் அ டிசைர்ஸ் இருக்குல்ல, மனசில் டிசைர் இருக்குல்ல, அதை நீ வந்து டியூட்டிஸை பண்ணு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்து, அன்றியும் ஒருவன் தன் இஷ்டப்பிரகாரம் கர்மத்தை செய்ய தலைப்பட்டால்தான் கர்மம் ஏற்படுகிறது என்றும், அவன் கர்மங்களை செய்யாதொழிந்து விட்டதால் கர்மம் ஏற்படாமல் போகிறது என்றும், இப்படியா கர்மத்தின் இயற்கை இருக்கிறது? இப்படி மனசுக்கு தோன்றியபடியெல்லாம் பேசுவதில் ஒரு பயனும் இல்லை. அனுபவத்தை பார்க்குங்கால், ஒரு கர்மத்தை செய்வதில்லை என்று அதை தவிர்த்து கொண்ட மாத்திரத்திலேயே கர்மம் விலகிப்போவதில்லை என்பதை நிச்சயமாக ஏற்படுகின்றது. ஸோ ரிப்பீட்டடாக சேம் திங், அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஸ்லோகத்தில் ஒரு தடவை சொன்னது தான், பட் நம்ம ஞான தேவர் குரு திருப்பி திருப்பி அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. டே, கர்மத்தினுடைய சூட்சமம் என்னன்றதை நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். அது ஆசையிலிருந்து உற்பத்தி ஆகிறது. ஆசை நின்று போனால் மட்டும்தான் அது வந்து கர்மம் நின்று போகும். இதை நல்லா புரிஞ்சுக்கோ. மறுபடியும் மறுபடியும் லூசுத்தனமாக கர்மம் செஞ்சால் கர்மம் வரும், கர்மத்தை நிறுத்திட்டா கர்மம் போயிடும் அப்படின்னு எவன் சொன்னது உங்ககிட்ட, அப்படின்னு யார் நிர்ணயித்தது அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. உன் இஷ்டப்பிரகாரம் கர்மத்தை செய்ய தலைப்பட்டால் ஏற்படுகிறது என்றும், கர்மத்தை நிறுத்தி கொண்டால் கர்மம் இல்லாமல் போகிறது என்றும், இப்படியா கர்மத்தின் விதி இங்கே நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீ ப்ராக்டிக்கலாக இமேஜின் பண்ணி பாரு, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸில் யோசிச்சு பார்க்குறேன். டியூட்டிங்கிறது எப்போ யாருக்கு எப்படி வருதுன்னு நான் சொன்ன அந்த தத்துவத்துக்குள்ளே வராதா, அந்த ஆசை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகுதான்னு யோசிச்சு பார்த்தா அது முடிவெடுங்கப்பா. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுத்துக்கிறீங்க, கர்மத்தை பண்ணால் வர கர்மத்தை விட்டுட்டா கர்மம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லை. ஸோ தேர்ஃபோர் ஜஸ்ட்டு கர்மத்தை செய்கிறதில்லன்னு நீ நிப்பாட்டிட்டா மாத்திரம் கர்மம் உன்னை விட்டு போயிடும்னு தயவு செய்து நினைக்காதே என்று இந்த விஷயத்தை ஏன் இந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இப்போ அர்ஜுனன் வந்து போர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்துட்டான் இல்லையா. ஸோ அவனுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து டியூட்டின்னு வந்துடுச்சு, நீ தான் வந்து ஆசைப்பட்டு உள்ளே வந்த, நான் சொன்னேன் டே வேணாண்டா நான் சமாதானத்துக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி நீ தடுத்தேங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீறி நான் போனேன். போரை தடுக்கிறதுக்கு நான் தாண்டா முயற்சி பண்ணேன், நீங்கள் தானடா போர் வேணாம் வேணாம், போர் எங்களுக்கு வேணும், நாங்கள் சபதம் போட்டுட்டோம், நாங்கள் மீட்கணும் அப்படின்னு போர் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டது நீங்கன்னா என்ன அர்த்தம்? ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டது அவங்க, அந்த அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளணும்னு ஆசைப்பட்டது முதல்ல பாண்டவர்கள். அப்போ ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தானே இப்போ யுத்தம் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து திடீர்னு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ அஸ் லாங் அஸ் யூ ஹாவ் தி டிசையர்ஸ், வென் யூ ஹாவ் தி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்,
அப்போ இவனுக்குள்ள இருக்கு நிறைய எக்கச்சக்கமான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு. அப்போ துரியோதனன் மேல உள்ள டிஸ்லைக்ஸ்ல போர் வேணும்னா, போருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தர்மர், சாரி அவர் தாத்தா பேர் என்னப்பா, பீஷ்மர் மேல உள்ள லைக்ஸ்ல, குரு துரோணர் மேல உள்ள லைக்ஸ்ல இப்ப வேணாங்கிறான். இப்போ டோட்டலா இங்க வேணும் வேணாங்கிறது எதை வச்சு முடிவு பண்றான் அப்படின்னா, இவனுக்குள்ள இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வச்சுள்ள முடிவு பண்றான். இட் இஸ் நாட் லைக் தட். டியூட்டிஸ் உன்னை விட்டு போகணும் அப்படின்னா அது உனக்குள்ள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கணும்டா. அவனுக்கு தான்டா டியூட்டிஸ் தானா விட்டு போகும். உனக்குள்ள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிற வரைக்கும் டியூட்டிஸ் வரத்தானே செய்யும். இது நீ தானே உருவாக்கி கொண்ட ஒரு டியூட்டி, இப்போ வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸோ இட் இஸ் நாட் தட் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனேயே நைஷ்கர்மிய சித்தி கிடைச்சிடும்னு நினைச்சிடாதே. ஸோ அதனுடைய சூட்சுமை எங்கே இருக்குன்னா ஆசையில் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. ஆசை இருக்க மட்டும் கர்மம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதையும் புரிந்துகொள். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய எசன்ஸ் என்ன புரிஞ்சுப்போம். ஓகேங்களா?